ඇත්තනම අපි තරගය පළවෙනි දවසේ අපි හොඳ ස්ථානයක සිටියා. නම් මුදල ආරණ්‍ය நிறைவில் சிறந்த இடத்தில் இருந்தோம். நம் முதல் இன்னிங்ஸில் சிறந்த போட்டி எண்ணிக்கையை அடைந்திருந்தால் இந்த போட்டியின் நிலையில் மாற்றங்கள் இருந்திருக்கலாம். முதல் இன்னிங்ஸில் தான் நாம் தவறிழைத்து விட்டோம். பாகிஸ்தான் அணியின் இரண்டாவது இன்னிங்ஸின் போது ஆடுகளம் துடுப்பாட்ட வீரர்களுக்கு சாதகமாகவிருந்தது. குறிப்பாக மூன்றாவது மற்றும் நான்காவது நாட்களில் பந்து வீச்சாளர்களுக்கு அதிகமான சவாலை ஆடுகளம் ஏற்படுத்தியிருந்தது. குறிப்பாக நாம் முதல் இன்னிங்ஸில் துடுப்பெடுத்து ஆடிய இரண்டாவது நாளில்தான் தவறு செய்து விட்டோம் என நினைக்கின்றேன். ලොකු දුකක් තියෙනවා තාම ශතකයක් ලබාගෙන නැති එක ගැන. සදම් ஒன்றை பெற முடியவில்லை என்பது வேதனை அளிக்கிறது. இன்று என்னால் சதம் பெற முடியாமல் போனது. எனினும் நான் சதம் அடிக்க வேண்டும் என களத்துக்கு செல்வதில்லை. பந்தினை அவதானித்து குறித்த நேரத்தில் எவ்வாறு துடுப்பெடுத்தாட வேண்டும் என்பதை தீர்மானித்தே விளையாடுகிறேன். நான் அடுத்து வரும் போட்டிகளில் சதங்களை பெற்றுக்கொள்வதற்கு எதிர்பார்க்கிறேன். බලාපොරොත්තුනා ශතක දෙකක් ලබා ගන්න ඉදිරියේදී. මං හිතන්නේ තනිදී කිසිම වෙනසක් තිබෙන්නේ නැහැ අපේ දුර්වල ප්‍රතිහරණය තමයි මම. நான் அப்படி நினைக்கவில்லை. எமது மோசமான துடுப்பாட்டம் தான் காரணம். பாகிஸ்தான் அணியின் முதல் நான்கு துடுப்பாட்ட வீரர்களும் ஆடுகளத்துக்கு ஏற்ப துடுப்பாட்ட பாணியை அமைத்துக் கொண்டு துடுப்பெடுத்தாடினர். நான் நினைக்கின்றேன் எமது வீரர்களாலும் இதனை விட சிறப்பாக துடுப்பெடுத்தாட முடியும். ஆனால் இந்த போட்டியை பார்க்கும் போது ஓட்டங்களை குவிக்க வேண்டுமா அல்லது விக்கெட்டினை பாதுகாத்து போட்டியை சமப்படுத்த வேண்டுமா என்ற குழப்பத்தில் துடுப்பெடுத்தாடியதில் ஆட்டம் இழந்திருக்கலாம். எனக்கும் இவ்வாறு தோன்றியது. இதனால் நானும் ஆரம்பத்தில் விக்கெட்டினை பாதுகாத்து கொண்டு விளையாடினேன். ஆனால் ஆபத்தாக முடியலாம் என்ற காரணத்தினால் ஓசதவுடன் கலந்துரையாடி விரைவாக ஓட்டங்களை பெற முற்பட்டேன். இதனால் பாகிஸ்தான் அணியின் களத்தரப்பிலும் மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டன. எனவே குழப்பத்தில் துடுப்பெடுத்தாடியமை எமது இந்த நிலைக்கு முதல் காரணமாக இருக்கலாம். அதே நேரம் பாகிஸ்தான் பந்து வீச்சாளர்கள் களத்தரப்புக்கு ஏற்ப சரியான இடங்களில் பந்தினை பதித்து வீசினர். இதுவும் எமது ஆட்டம் இழப்புகளுக்கு காரணமாக இருக்கலாம் என நினைக்கிறேன். இரண்டாவது நாளை விடவும் நான்காவது நாள் ஆடுகளம் சிறப்பாக உள்ளது. முதல் மற்றும் இரண்டாவது நாட்களில் பந்துகளை சிறப்பாக ஸ்விங் செய்ய முடிந்தது. இதனால் விஸ்வ பெர்னாண்டோ விக்கெட்டுகளையும் கைப்பற்றினார். இப்போது ஆடுகளம் சுழல் பந்து வீச்சினை ஊக்குவித்தாலும் வேகப்பந்து வீச்சாளர்களுக்கும் 100% சாதகமாக உள்ளது. இது ஒரு சிறந்த ஆடுகளம். யஷீர் ஷாவின் பந்து வீச்சில் நான் அடித்த முதல் ரிவர்ஸ் ஸ்வீப் தவறியது. ஆனால் இன்று நான் அடித்த பவுண்டரிகளில் 8-6 பவுண்டரிகள் ரிவர்ஸ் ஸ்வீப்பால் பெற்றுக்கொள்ளப்பட்டன. சுழல் பந்து வீச்சாளர்கள் ஆடுகளத்தின் வெடித்திருக்கும் பகுதிகளில் பந்தை பதிக்கும் போது பந்தை எதிர்கொள்வது கடினம், முழுமையாக கடினம் என கூற முடியாது. என்னால் ரிவர்ஸ் ஸ்வீப் அடிப்பதற்கான நம்பிக்கை அதிகமாக உள்ளது. பயிற்சியின் போதும் அதிகமாக குறித்த ரிவர்ஸ் ஸ்வீப்பை பயிற்சி செய்கின்றேன். ரிவர்ஸ் ஸ்வீப் மற்றும் ஸ்வீப் துடுப்பாட்ட முறைகளை பார்த்தால் என்னால் 100% சரியாக துடுப்பெடுத்தாட முடியும் என நம்புகின்றேன். பந்துகளை நேராக அடித்து ஆட்டமிழக்கும் சந்தர்ப்பங்கள் உண்டு. அதே போன்று இவ்வாறான துடுப்பாட்ட முறைகளாலும் ஆட்டமிழக்க வாய்ப்புண்டு. ஆனால் நேராக பந்தினை அடிப்பதை விட இவ்வாறு துடுப்பெடுத்தாடுவது எனக்கு இலகுவாக இருப்பதால் இந்த துடுப்பாட்ட முறையில் ஆடுகின்றேன். අපි එහෙම දවසේ ඉවර වෙන්න අපි සල්සුවක් සාමාන්‍යයෙන් පාවිච්චි කරන්නේ ඉස්සලාම අපි ගිහිල්ලා බලන්නේ இது போன்ற பாரிய இலக்கு நிர்ணயிக்கப்படும் போது நாம் எந்த திட்டங்களையும் ஆரம்பத்தில் வகுப்பதில்லை. முதலில் ஆடுகளம் சென்று பந்து வரும் திசையில் சாதாரணமாக துடுப்பெடுத்தாடுவோம். ஆட்ட நேரம் நிறைவுக்கு வந்த பின்னர் சூழ்நிலைக்கு ஏற்ப திட்டங்களை வகுப்போம். நான்காவது நாள் துடுப்பெடுத்தாடும் போது ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்கள் பந்தினை பழையதாக மாற்றம் செய்வதற்கும் சிறந்த ஆரம்பத்தை பெற்றுக்கொள்வதற்கும் செல்கின்றனர். இதன் பின்னர் தான் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை தீர்மானிப்போம். விக்கெட்டுகள் விழும் போதுதான் எமது திட்டங்கள் மாற்றப்படும். நான் களமிறங்கும் போது 100 ஓட்டங்களுக்கு 5 விக்கெட்டுகளை இழந்திருந்தோம். நான் நிலைத்து நின்று துடுப்பெடுத்தாட நினைத்த போதும் எனக்கு அது சாத்தியமளிக்கவில்லை. இது போன்ற ஏனைய துடுப்பாட்ட வீரர்களுக்கும் ஒவ்வொரு திட்டம் இருக்கும். அதனை அவர்கள் பயன்படுத்தி இருக்கலாம். குறிப்பாக இது போன்ற பாரிய இலக்கை நோக்கும் போது நாம் சிறந்த ஆரம்பத்தை பெற வேண்டும். அதனை பெற தவறியமைதான் எமது இந்த நிலைக்கு காரணம் என நினைக்கின்றேன். මේ தத்துவ අපි අද දවසේ කරුණි. மேலும் பல வீடியோ கிளிப் பார்வையிட the papri tamil youtube channel subscribe செய்து bell icon click செய்யவும்.